மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கமான உறவு நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரி சண்டித்தனம் பண்ண முடியல இணக்கமான உறவு இருந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போய் என்ன இப்போ உதாரணமாக போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா மத்திய சர்க்கார் கொடுக்கணும் கொடுக்கல ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேருந்து பாக்கி வச்சிருக்கேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கோடி கொடுக்கணும் கொடுக்கல மொத்தம் உங்களுக்கு ஜிஎஸ்டி பாக்கி கொடுக்கல உள்ளாட்சி மன்றங்களுக்கு நிதி கொடுக்கலை கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி பதிமூணாயிரம் கோடி மத்திய சர்க்கார் கொடுக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கொடுக்கல என்ன இணக்கமாக இருந்து நீங்கள் வந்து கூடுதலாக வாங்கிட்டீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இணக்கமாக இருந்து ஏதாவது கூடுதலாக இப்போ இந்த வெள்ள நிவாரணம் வந்திருக்குது இல்லை ஏற்கனவே பல இயற்கை இடர்பாடுகள் வந்தது என்ன மத்திய சர்க்காரோட இணக்கமாக இருந்து நீங்கள் வந்து கூடுதலாக வாங்கிட்டீங்க நீங்கள் இணக்கம்ங்கிற பேரில் போய் அவங்களுக்கு அடிபடிஞ்சு நிற்கிறீங்களே தவிர அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிடைக்கலையே உங்களுக்கு வேணா பலன் கிடைக்கும் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் தமிழ்நாட்டு நலனை காவு கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஆட்சியை தூக்கி பிடிக்கிறீங்க சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக இந்து மக்களை எதிர்க்கிற சிறுபான்மை மக்களை தாஜா பண்ணுற கூட்டணி தான் உங்கள் கூட்டணின்னு பாஜக கிடையவே என்னன்னு சொல்ல போனால் தமிழ் பாரம்பரியப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் சகோதரர்களாக ரொம்ப ரொம்ப இணக்கமாக இருக்கிறவங்க நீங்கள் இந்துக்கள் பல பேர் வந்து இஸ்லாமியர் கோயில் தாகூர் தர்காவுக்கு போகிறாங்க கிறிஸ்தவ இந்துக்கள் பல பேர் வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறாங்க பல இப்போ சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா நடராஜர் கோயில் வருகிற போது முஸ்லீம்கள் போய் முதல் படையல் வைக்கிறாங்க இந்த கூட்டணி வந்து இந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் என்கிற எல்லா மக்களுக்குமான நலனை பாதுகாக்கிற ஒரு கூட்டணி இன்னும் சொல்ல போனால் அந்த இப்போ பிஜேபி வந்து இந்துக்களுக்கான கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்னால் கூட உண்மையிலேயே நான் சொல்ல விரும்புகிறேன் பிஜேபியை விட இந்துக்களுக்கு விரோதமான கட்சி வேறு ஒன்று கிடையாது நீங்கள் இன்னைக்கு போட்டிருக்கிற எல்லா சட்டங்களும் இந்து மக்களை தானே அதிகமாக பாதிக்குது பெட்ரோல் விலையை ஏற்றுறீங்க யாருக்கு அதிகமாக பாதிக்குது கேஸ் விலையை ஒரே நாளில் நூறுரூவா ஏற்றுறீங்க இப்போ என்ன சொல்லிவிட்டால் இனிமே அப்பப்போ ஏற்றுறது இல்லை வாரம் ஏற்ற போ வார வாரம் விலை தீர்மானிக்க முடியுங்கிறான் அப்போ இதனால அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யார் மதம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு காந்தியே என்ன சொன்னார் மதம் என்பது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சார்ந்தது அதுல போய் நீங்க அரசியலை பூத்தாதீங்க நான் என்ன கேக்குறேங்க அது ஒரு பாரத பிரதமர் ஒரு பாரத பிரதமர் ஒரு மதசார்பற்ற அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் உறுதிமொழி எடுத்துக்கிற ஒரு பாரத பிரதமர் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுகிற அந்த இடத்துல போய் இவரே அடிக்கல் நாட்டினார்ன்னு சொல்கிறான் அப்போ நீங்கள் மதசார்பற்ற ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டவரா உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கிறா ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் உட்காந்துருக்கிறார் இந்த அஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அதை உரை நிறைவேற்றி முடிச்சிடணுங்கிற முடிவோடு நீங்கள் போறீங்க அதுக்கு இந்த எடப்பாடி அரசாங்கமும் துணை போது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி மோடிக்கு எதிரான பிரச்சாரம் நாங்கள் மோடிக்கு இதில் பிரதானமானது அதிமுக தான் அதிமுக பிரதானமாக பார்க்குற போது அவங்கள கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் எப்படியாவது உள்ள நுழைஞ்சணும் கொல்லைப்புற வழியாக பிஜேபி உள்ளே நுழைஞ்சணும்னு பார்க்குறாங்க அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம எதுக்கணுங்கிறது தான் எங்களுடைய இப்போ ஒன்று சொல்கிறது இந்த தேர்தல் என்பது திரு கருணாநிதி அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ இல்லாத ஒரு தேர்தல் பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாத தேர்தல் இப்போ களம் எப்படி இருக்குன்னா ஆன்மீக அரசியல் நாத்திக அரசியல் இப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்ற அதெல்லாம் அப்படி கிடையாது அதாவது அவங்க எல்லாம் ஆன்மீகம் நாங்கள் இன்னும் சொல்ல போனாங்க இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் ஆன்மீகத்துக்கு விரோதமானவர்கள் இல்லை நாங்கள் ஒன்றும் யாரும் இப்போ இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க யார் சொல்கிறாங்க நாங்கள் வந்து க நாங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு விரோதமானவர்கள் இல்லை எங்களுடைய ஒரே இதுனா ஆன்மீகம் அவங்களுடைய தனிப்பட்ட சம சமாச்சாரம் சொந்த விஷயம் நான் ரஜினிகாந்த் சொல்கிற ஆன்மீக அரசியல் அவர் ஆன்மீக அரசியலை பற்றி வளர்க்கட்டுங்க அவர் ஆன்மீக அரசியல்னா என்ன ஆன்மீக அரசியல்னு சொல்கிறாரு அன்புன்றார் ஜாதி மதத்தை கடந்து எல்லோரையும் நேசிக்கிற அன்பை சொல்கிறது தான் ஆன்மீக அரசியல் அதை முழுசாக அவர் வளர்க்கட்டும் தேர்தல் கட்சி ஆரம்பிக்கட்டும் கட்சியில் அவர் என்ன கொள்கை வெளியிடுறாருன்னு பார்ப்போம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தானே பார்க்க முடியும் தேர்தல் என்பது நீங்கள் திமுக கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க பாஜக அதனோடு இணைந்திருக்கிற அதிமுக மொத்தமாக எதிர்ப்பது அப்படின்னு ஆனால் களம் வந்து இருமுனை போட்டி மாதிரி தெரியல இரண்டு முக்கியமான நடிகர்கள் களத்துக்கு வராங்க அப்புறம் நாம் தமிழர் சீமான்லாம் வரார் இது எப்படி முடிவை தருன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு பலமுனை போட்டிகள் வந்தாலே ஏற்கனவே வலுவாக இருக்கிற திமுக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்குமே தவிர

ஆகவே எப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய வாக்கு பலத்தை பெற்று முப்பத்தொன்போது தொகுதிகளில் வெற்றி பெற்ற அந்த அணி பல முறை தேர்தல் வருகிற போது இன்னும் கூடுதலான வெற்றி தானே பெறும் இல்லை அவங்க சொல்றது நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அந்த பிரம்மாண்ட வெற்றியவே அவங்க ஒரு வரியில் சுருக்கிறது பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டாங்க அது இந்த முறை நடக்காது அப்படின்றது தானே இதெல்லாம் வந்து வாக்காளர்களை கொச்சப்படுத்துகிற விஷயம் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டு மக்களை போய் முட்டாய் கொடுத்து ஏமாற்றிடலான்னு சொன்னால் நீங்கள் யாரை கொச்சப்படுத்துறீங்க